மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஏராளமான அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. நாசிக்கில் உள்ள கங்காபூர் அணை நிரம்பியதால் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே நாசிக் நகருக்குள் வெள்ளம் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவை அடுத்த கருப்பம்பாளையத்தில் சொந்த பேத்தியையே கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது இரண்டாவது மனைவி பிரிந்து செல்ல காரணமான மகன் மற்றும் மருமகளை பழிவாங்கவே பேத்தியை கொலை செய்ததாக கூறியுள்ளார். கொலை செய்யப்பட்ட 10 மாத குழந்தையின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 100 ரூபாய் முத்திரை தாளை அனுப்பி தலாக் சொன்னதாக கணவர் மீது பெண் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். போஜ்பூரி நடிகை அலினா ஷேக் என்பவர் தனது கணவர் முடசிர் பேக் திருமண பந்தத்தில் இருந்து விலகுவதாக கூறி 100 ரூபாய் முத்திரை தாளை அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மறுப்பதாக புகார் கூறுகிறார். நெல்லை மாவட்டம் கண்மணியாபுரத்திலிருந்து கடையநல்லூர் செல்லும் வழியில் உள்ள பாலம் சேதமடைந்து சாலையிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடையநல்லூருக்கு செல்லும் கிராம மக்கள், மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் சேதமடைந்துள்ள பாலத்தை சரிசெய்து புதிய சாலை போட்டுத்தர வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த இளம்பெண்ணை ஈவ்டீசிங் செய்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த இளம்பெண்ணிடம் குமார் என்பவர் பெயர் விலாசம் கேட்டதுடன் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து குமாரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்ட தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த புத்தக கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் கண்காட்சியை சிறப்பாக நடத்திய நிர்வாகிகளை பாராட்டினார். நல்ல புத்தகங்களே மனிதனை நல்வழிப்படுத்தும் என்றும் மாணவர்கள் புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் செங்கமல தாயார் வெள்ளிசேச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காப்பு காட்டில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அயன் குஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் இவரது மகனான சிவகுமார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். வெளியே சென்ற சிவகுமார் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பல இடங்களில் தேடினர். இந்நிலையில் அங்குள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் கழுத்து அறுக்கப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தடயங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் மாத சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு பிரதோஷத்தின் போது நத்தியம்பெருமானை வழிபட்டால் நினைத்த அனைத்து காரியங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.